Hey guys, what's up and welcome back to my channel Beauty Trends. So, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு vlog தான். சோ இதுக்கு வந்து Saturday and time வந்து around 11:27 ஆகுது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெல்ல போயிட்டு இருக்கோம். ஒரு மூவிக்கு சடன் பிளான் பண்ணிருக்கோம். சோ ECR ல இருக்கிற சம் தியேட்டர், எனக்கு தியேட்டர் பேர் எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அங்க ரீச் ஆகும் போது உங்களுக்கு சொல்றேன். சோ எங்க வீட்ல இருந்து நாங்க ECR வழியா நாங்க போறோம் அப்படின்னா வண்டலூர் சைடு தான் வந்து போறோம். ஸோ அரௌண்ட் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் இல்லையா, 1.5 hours கண்டிப்பா ஆகும். ஸோ இந்த டிராவல் அப்படியே ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து போக போறோம். இன்னும் நாங்க சாப்பிடல. ஸோ நான் வந்து மார்னிங் டைம் இல்ல குக் பண்றதுக்குலாம். ஸோ டக்குன்னு வந்துட்டு மேகி தான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கு, மாம்பழம் இருக்கு சாப்பிடறதுக்கு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு டிராவல நாங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஸோ போற வழியில என்னென்ன பண்றோம் அண்ட் நீங்க ஃபுல் டே வ்ளாக் தான் பாக்க போறீங்க. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்றோம். So let's see, and video போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சேனல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க. So let's begin the video. And also நீங்க என்ன இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணலாம், என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நிஷா @beautytrendstamil. சோ கைஸ், மார்னிங்கோட 8:30 நாங்க வந்து இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி கிளம்புறதா இருந்துச்சு. பட் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஹேம்ஷிக் ஃபுல்லா எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. சோ நேத்திக்கு தான் வந்துட்டு எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சது. சோ எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு நார்மலா ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்துட்டு அங்க செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். சோ நேற்று நைட்டு படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சோ காலையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பிளான் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களால கிளம்ப முடியல. சோ மார்னிங் வந்து 8:30 கிளம்ப வேண்டிய நாங்க 11:00 தான் கிளம்பினோம். சோ இன்னைக்கு வ்ளாக்ல நிறைய சேஞ்சஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு போற போக்குல சொல்றேன். கேளம்பாக்கம் போற ரூட்லதான் வந்து இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லா வர வழியில பாத்தீங்கன்னா செம்ம டிராபிக் இருந்தது. சோ டிராபிக் எல்லாம் கடந்து வந்து இப்போ இந்த ரூட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுவே நாங்க வந்துட்டு எந்த மூவிக்கு போறோம் நான் சொல்லவே இல்ல. இது வந்து இன்னைக்கு வந்து நாங்க மிஷன் இம்பாசிபிள் போறோம். மிஷன் இம்பாசிபிளோட பார்ட் 7 வந்து நீங்க பாக்க போறோம். சோ எவ்ரி டைம் மிஷன் இம்பாசிபிள் பாக்க போறோம்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். அதே மாதிரியான எக்ஸைட்மெண்ட் தான் இன்னைக்கும். இன்னைக்கு வந்து மூவில ரெண்டு சீன் வந்து நான் பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டாம் க்ரூஸ் வந்துட்டு ஒரு மேல இருந்து கீழே பைக்ல டைவ் பண்ற மாதிரியான ஒரு சீன், அது வந்து ஆல்ரெடி வந்துட்டு அந்த வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தேன். சோ அதுலயே வந்து பாக்குறது சூப்பரா இருக்கு. வித் மியூசிக் படத்துல எப்படி இருக்கும்ன்றத பாக்குறது வந்து ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து அந்த மியூசிக் போட்டு டாம் க்ரூஸ் ஓடுறது தான், அது வந்துட்டு எல்லாத்துலயுமே இருக்கும். மீன் எல்லாம் சீசன் ஆஃப் மிஷன் பாசிபிள் இருக்கும். இன்னைக்குமே வந்துட்டு அதை பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆல்சோ அந்த சாங் அந்த மியூசிக் வரும்ல, மியூசிக் எப்படி வரும், டன் டன் டன். முக்கியமா பசிக்குதாடா, மம்மிக்கு பசிக்குதா? சோ டக்கன் வந்து இப்போ சாப்பிட போறோம். மகி எஸ் ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல் டே பிளான் வந்துட்டு ஃபுல்லாகவே சொத்து போயிடுச்சு. மார்னிங் வந்து சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூவிக்கு போகலாம், மூவி போகிறதுக்கு முன்னாடி வந்து மேகி சாப்பிட்டு போயிடலாம், மூவி முடிச்சுட்டு ஹோட்டல் போகலான்னு பிளான். ஸோ மூவிக்கு போக முடியல, இங்கேயே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:05 ஆயிடுச்சு. 12:20 வந்துட்டு மூவி. ஸோ காலையில் வந்து ஃபர்ஸ்ட் ஹோட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளானை மாத்திட்டோம். அந்த டிக்கெட் வந்து வேஸ்ட் தான். ஸோ திரும்பவும் என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தியேட்டர் மாறின உடனே தியேட்டருக்கு நியர்பையா ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தோம். ஸோ நல்லவேளை பொண்ணுசாமி இருந்தது. ஸோ இந்த ஹோட்டலுக்கே போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஐ திங்க் இது வந்துட்டு ஓஎம்ஆர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பொண்ணுசாமி ஹோட்டலில் நார்மலாக வந்துட்டு ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸி என்னன்னு தெரியல, பட் அந்தளவுக்கு வந்துட்டு ஃபுட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நாங்கள் வந்துட்டு அன்னைக்கு சிக்கன் 65 பிரியாணி வாங்கியிருந்தோம், மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சிக்கன் லாலிபாப் வாங்கியிருந்தோம். ஸோ ஃபுட்டு வந்துட்டு ஓகேஷாக தான் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ புதுசாக ஏதாவது வந்துட்டு ஹோட்டல் தேடி ஓகே அங்க போய் சாப்பிடலாமா அப்படின்னு பாக்கும்போது அங்க வந்துட்டு புகாரி ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாரு. மீன் மவுண்ட் ரோட்ல இருக்கிற மாதிரியான ஒரு புகாரியா கூட தெரியல. சோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஹோட்டல்ல தேடி அங்க போயிட்டு அங்கேயும் ஃபுட் நல்லா எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இந்த மூவிக்குமே டைம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா ஓகே இங்கேயே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்.
இன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருந்தது வெளியில். ஸோ ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு ஹேம்ஷிக் வந்து தூக்கமே வந்துருச்சு. நான் தேட்டர் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டா. ஸோ நானும் ஹஸ்பண்டும் மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அண்ட் அன்னைக்கு இருந்த டென்ஷனில் நான் எந்த தேட்டருக்கு போனேன் அப்படின்றதே நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்துட்டு கார் பார்க் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த பிளேஸை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். தேட்டர் வந்தாச்சு, நாட் தேட்டர், பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து மேலே போக போகிறோம் மூவி பார்க்க. டைம் என்னாச்சு பாப்பா ஃபோனில் பாரு. நிறைய பேர் லேட்டா வந்தாங்க. கைஸ் மூவி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு தேட்டர் விசிட் பண்ணுங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி. எப்படி வந்து கேஜிஎஃப் மூவி பார்த்ததுக்கப்புறமா தேட்டரே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு சைலண்ட்டை பார்த்துச்சோம், அதே மாதிரி இந்த மூவி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு அந்த சைலன்ஸில் தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்து தேட்டரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தேட்டர் விசிட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் மூவியெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ ஹேம்ஷி இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் விளையாட்டிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னால், ஸோ எஸ் அன்றைக்கி டேவும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொதப்பிட்டே இருந்தோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஓகே ஹேம்ஷியை கொஞ்சம் நேரம் வந்துட்டு சந்தோஷப்படுத்துவோம்னு சொல்லிட்டு இந்த ஃபன் கேம்குள்ளே போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது, அவள் இதெல்லாம் விளையாடுவா அப்படின்ட்டு முதல்ல நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவளை வந்து ஃபியூ கேம்ஸ் நாங்கள் விளையாட வச்சு கூப்பிட்டு வந்தோம். இந்த ஃபன் கேம்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம விளையாடணும் அப்படின்னா மினிமம் வந்துட்டு 500 ருபீஸ்க்கு நம்ம வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கே போனதுக்கப்புறமா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஒரு கேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிடிச்ச கேமை நம்ம வந்துட்டு விளையாடிட்டு வரலாம். இதுதான் வந்துட்டு அந்த ஒரு ஃபன் சிட்டியோட ரூல். நாங்கள் வந்து நிறைய அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணல, நாங்கள் வந்துட்டு 500 ருபீஸ் தான் ரீசார்ஜ் பண்ணோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்றைக்கே வந்துட்டு அவ்வளோ கேம்ஸ் எங்களால் விளையாடவும் முடியாது. ஸோ ஒரு 500க்கு ஏற்ற மாதிரியான கேம்ஸ் மட்டும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா மூவி முடிகிறதுக்கும் டைம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கேம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வேற போகிறதா பிளான். ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கேம் மட்டும் நாங்கள் விளையாடிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கைஸ் இனியோட விளாக் வந்துட்டு இதோட முடியுது. ஸோ இன்றைக்கே இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே விளாக் வந்து நான் ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். ஃபுல் வந்து ஹாஃப் ஆகி ஹாஃப் வந்துட்டு மினி விளாக் ஆகிடுச்சு. ஐம் ஸோ சாரி. எனிவேஸ் இந்த மினி விளாகை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு, இன்னும் நல்ல வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. சி ஆல், டேக் கேர், பாய்.